அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இளைச்சி மிகு இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே இன்றைக்கு சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பழனிசாமியும் பன்னீர்செல்வமும் அம்மாவுடைய கட்சி எங்கள்கிட்ட தான் இருக்கு, எங்கள்கிட்ட தான் ரெட்டை இலை இருக்கு, நாங்கள் தான் அண்ணா திமுகன்னு சொல்கிறாங்களே. புரட்சி தலைவர் அண்ணா திமுகவை 72 அக்டோபர் மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் பெரியவர் டி.க. நடராஜன் இங்கே நம்ம கூட இருக்கார். முதன் முதலாக கருணாநிதியை, முதலமைச்சராக இருந்த கருணாநிதியை, திமுக தலைவராக இருந்த கருணாநிதியை, அன்னைக்கு திமுகவுடைய பொருளாளராக இருந்த புரட்சி தலைவர் திருக்கழுக்குன்றத்தில் போய் கட்சியோட கணக்கு கேட்டார்னு படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அந்த மீட்டிங் போட்டவரே பெரியவர் டி.க. நடராஜன். அப்போ அவர் தான் அங்கே நகர செயலாளர், புரட்சி தலைவர் அழைச்சிட்டு போய் மீட்டிங் போட்டார். அவரே இன்னைக்கு நம்ம கட்சியை, அன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை நம்ம தொடங்கினப்ப கையெழுத்து போட்டிருக்கார். அவர் கேட்டால் அதிமுக எங்கள்கிட்ட இருக்கு, ரெட்டை இலை எங்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க. ஆர்கே நகரில் அம்மாவுடைய தொகுதியிலேயே ரெட்டை இலையே மக்கள் இது துரோகி கையில் இருக்கிறதுங்கிறாங்க, ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கும் துரோகத்திற்கு துணையில் இருக்க மாட்டார்கள். துரோகத்தை ஓட ஓட விரட்டக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அதுபோல தமிழ்நாட்டு மக்கள் வீரம் நிறைந்த இந்த பூமியிலே பிறந்தவர்கள், யாருக்கும் அடிபணிய மாட்டார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. ஆனால் பன்னீர்செல்வம் பழனிசாமி எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். வடக்கு பக்கம் பார்த்தாலே குமிஞ்ச தலை நிமிராம, மோடின்னு பார்த்தாலே ஓடி ஒழிஞ்சிக்கிறாங்க ரெண்டு பேரும். அதிமுகவுக்கு மோடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அம்மாவாசைக்கு அப்துல் காதருக்கு சம்பந்தம் இருக்கா? அதே மாதிரி மோடிக்கு நம்ம கட்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? கேட்டா மோடி எங்க டாடிங்கிறாங்க. அம்மா வந்து மோடி வேணுமா இந்த லேடி வேணுமான்னு கேட்டு நீங்க எல்லாம் இந்த லேடி தான் வேணும்னு அம்மாவுக்கு வாக்களிச்சிங்க. ஆனா இந்த அமைச்சர்கள்லாம் இருக்காங்கள, மந்திரவாதி மாதிரி ஒருத்தர் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து இருப்பார். இந்த தெலுங்கு படத்தில் வர மந்திரவாதி எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதே மாதிரி நீங்க பாருங்களேன், யாரு கையிலாவது கயிறு இல்லாம இருக்கா? இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்க, இந்த வில்லன் மந்திரவாதிலாம் வர மாதிரி, இந்த இதுல இருந்து இது வரைக்கும் வளகா பண்ணிக்கு நம்ம போடுவாங்களே வயல இல்லை, அது மாதிரி எல்லாம் கலர் கலரா கயிறு நெத்தியில இருக்கிற கலர்ல பொட்டு. காரணம் அவ்வளவு பாவம், துரோகம். ஜெயில இருக்கிற நம்ம சின்னம்மாவுக்கு செஞ்ச துரோகம் இன்றைக்கு தூங்க விடாம பண்ணுது. ஆட்சி பொறுப்புல அமைச்சிட்டு போனவங்களுக்கு செஞ்ச துரோகம், துரோகம் சும்மா விடுமா? அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளுங்கிறாங்க. தான் மே 23 அன்னைக்கு கதையை முடிச்சிருவீங்க நீங்க. யாரு தெய்வம்? மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்றார் புரட்சி தலைவர். மக்கள் தான் எஜமானர்கள். நீதிமன்றங்கள் எல்லாம் ரெட்டை அவங்களுக்கு கொடுக்கலாம், தேர்தல் ஆணையம் கொடுக்கலாம், நீதிமன்றம் வேணா கொடுக்கலாம். ஆனா மக்கள் நீங்க வாக்களிப்பீங்களா? ரெட்டைக்கு வாக்களிப்பீங்களாமா? அது அம்மாவுடைய சின்னமா? புரட்சி தலைவரோட சின்னமா? அது புரட்சி தலைவர்கிட்ட ஒரு சின்னம்னா அது யார்கிட்ட இருக்கோ அப்போதான் அதுக்கு மரியாதை. சின்னத்துக்கு உயிர் இருக்கா? அது எந்த தலைவர் கையில் இருக்கோ அப்போதான் அதுக்கு மரியாதை. துரோகிகள் கையில் இருந்தால் அது மரியாதை உண்டா? அதனால தான் அம்மாவுடைய தொகுதியிலேயே அதை தோக்கடிச்சிட்டாங்க. என்ன சொன்னாங்க அதுக்கு முன்னாடி? என்ன பத்திரிகையாளர்லாம் நான் ஆர்கே நகரில் தேர்தலில் நிற்கிறப்ப, நீங்கள் ஒரு சுயேச்சை, உங்கள்கிட்ட கட்சி இல்லை, அதிமுக அவங்கள்ட்ட இருக்கு, ரெட்டை இலை அவங்கள்ட்ட இருக்கு, ஆட்சி அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்கு, போதாக்குறைக்கு மோடி வேற அவங்க பாக்கெட்ல இருக்காரு, அவங்க தான் மத்திய அரசாங்கத்திற்கு இங்கே இங்கே தமிழ்நாட்டு பினாமி மாதிரி இருக்காங்க, அவங்க ஏஜெண்டா இருக்காங்க. நீங்க வந்து ஒரு இடைத்தேர்தலில் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சுயேட்சை ஜெயித்ததா வரலாறே இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்ன வரலாறுலாம் மக்கள் தான் படைப்பாங்க, அது மனிதர்கள் படைப்பதல்ல, தனி மனிதன் படைப்பதல்ல, மக்கள் தான் படைக்க போகிறாங்க தேர்தல் முடியட்டுன்னு சொன்னேன். அப்போயே நீங்கள்லாம் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, ஆர்கே நகரில் போனப்போ நான் ஆண்டிப்பட்டிக்குள்ளார போகிற மாதிரி தான் இருந்துச்சு. காரணம் அம்மாவுடைய தொகுதி அது. அம்மாவுடைய தொகுதி மக்களுக்கு தெரியும் யார் நல்லவர், யாருக்கு வாக்களிக்கணும்னு. அங்கே இப்போ எப்படி இப்படி தாய்மார்களும் பெரியவர்களும் இவ்வளோ சிரித்த முகத்தோடு வந்து வர இருக்கிறீங்களோ, அது மாதிரி சென்று அந்த ஊர் எனக்கு புதுசு. மதுரைனால எனக்கு நல்லா பழக்கப்பட்ட ஏரியா. நான் பெரிய குளத்தில் எம்பியாக இருந்தேன், இங்கே நான் அடிக்கடி போயிட்டு வந்திருக்கேன். ஆர்கே நகருக்கு நான் போனதே கிடையாது, அம்மாவோட 89 தேர்தலில் போனது தான். ஆனால் சுயேட்சையாக நின்ன என்ன ஆளுங்கட்சியையும் திமுகங்கிற பெரிய 8 கட்சி கூட்டணியெல்லாம் டெபாசிட் காலி செய்து, இவங்க வீடு வீடாக போய் 6000 ரூபா பணம் கொடுத்ததெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு
அந்த ஏழை எளிய மக்கள் அங்க பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் வாக்காளர்கள்ல 2 லட்சம் பேர் தினக்கூலிகள், டெய்லி லேபர்ஸ், தினமும் வேலைக்கு போனாதான் சம்பளம். அங்க மீனவர்கள் நிறையா இருக்காங்க. அந்த மீனவ சமுதாய மக்கள் தான் நான் முத முதல்ல அங்க நாமினேஷனுக்கு போனப்ப என்ன நான் மறந்துட்டு இப்படி காமிச்சிட்டேன். ஒரு பெரிய அம்மா என்ன பார்த்து இப்படி காமிக்காத பாது நம்ம சின்ன இப்படி காமின்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் அன்னையிலேருந்து இப்படி காமிக்க ஆரம்பிச்சேன். இதை சொல்லி கொடுத்தது காசிமேடு பகுதியில் ஒரு மீனவ தாய், வயதான அம்மா, 70 வயசு இருக்கும். நான் வந்து நாமினேஷனுக்கு போயிட்டு இருக்கப்ப இதே மாதிரி ரோடெல்லாம் வந்து நின்று எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. நீ கவலைப்படாத, இந்த துரோகிகள்லாம் வந்து நாங்கள் தோற்கடிப்போம். எந்த சின்னம் உனக்கு அன்னைக்கு தெரியாதுல்ல, எனக்கு சின்னம் என்னன்னு தெரியாது. சுயேட்சையாக இப்போ எப்படி இப்போ நம்ம வேட்பாளர்லாம் பாராளுமன்ற தேர்தலப்போ கடைசி நிமிஷம் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாங்களோ அதே மாதிரி அன்னைக்கு எனக்கு என்ன சின்னம்னே தெரியாது. சுயேட்சையாக போய் கியூவில் நின்று நாமினேஷன் பண்ணேன். ஆனால் அவங்கெல்லாம் சொன்னாங்க நாங்கள் உன்னை ஜெயிக்க வைப்போம், எந்த சின்னம் இருந்தால் என்ன, நாங்கள் உன்னை தான் ஜெயிக்க வைப்போம். நான் மறந்துட்டு இப்படி காமிச்சிட்டேன் பழைய ஞாபகத்தில், இப்படிலாம் நீ காமிக்காத, ஓ சின்ன இனிமே இதுதான் அப்படின்னு அந்த பெரியம்மா சொன்ன மறைச்சி சொன்னாங்க. காசிமேடில் ஒரு மீனவ தாய், அன்றையிலேருந்து தான் இப்படி ஆரம்பித்த வெற்றி நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ரெட்டையிலேயே அது அம்மா அவர்கள் தொகுதி புரட்சி தலைவர் காலத்திலேருந்து எப்படி மதுரை புரட்சி தலைவரின் கோட்டையோ அம்மா அவர்களின் கோட்டையோ அது மாதிரி புரட்சி தலைவர் காலத்திலேருந்து 77லேருந்து ஆர்கே நகரில் அதிமுக தான் ஜெயிக்கும். அந்த தொகுதியில் அம்மாவை 2 முறை வெற்றி பெற செய்த மக்கள் இரட்டை இலை சின்னத்தை தோற்கடித்து அந்த பகுதிக்கே புதியவனான என்ன மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சாங்கன்னா காரணம் நமது பக்கம் நியாயம் இருக்கிறது, நமக்கு துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினால். அதே தான் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் துரோகம் இழைக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் சுயநலத்திற்காக பழனிசாமியும் இந்த வாரணாசி பன்னீர்செல்வமும் தமிழ்நாட்டையே அடங்கி வைத்து விட்டார்கள். நீ வர்றப்ப ஒரு பெரியவர் சொன்னார் என்னை பார்த்து, பெரிய குளம் பன்னீர்லாம் இல்லைப்பா, அவர் பேர் வாரணாசி பன்னீர்செல்வம், வாரணாசியில் போய் மோடியோட சேர்ந்துட்டாரு. பன்னீர்செல்வம் ரெட்டலையை முடக்கினதே பன்னீர்செல்வம் தான். முதலமைச்சர் பதவி பிஜேபிக்கு ஏஜென்ட் ஆனது நம்ம முதலமைச்சர்லாம் தூக்கி எறிஞ்சோம்ல, அப்போ தர்மயுத்தம்னு போய் அம்மா நினைவிடத்தில் உட்காந்து மந்திரம் தந்திரம்லாம் பண்ணார். அது காரணமே மோடி சொல்லி தானே சொல்கிறார். அவர் ரெட்டையில் அந்த தேர்தலில் நான் நிற்கிறப்ப வெறும் 11 MLAயும் 4 MPயும் வச்சுக்கிட்டு ரெட்டையிலை எப்படி முடக்க முடியும், முடக்கினாங்க. அந்த ரெட்டையிலையை முடக்கிய பன்னீர்செல்வம் அதிமுகங்கிற பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதிமுக அம்மான்னு நம்ம அன்றைக்கு பேர் வச்சுருந்தோம். அந்த பன்னீர்செல்வம் என்னமோ பெரிய நான் கட்சிக்காக நான் உழைக்கிறவன், யாரால் அவர் அம்மாவுக்கு தெரியும்னா உங்களுக்கு தெரியும், யாரால் அவர் அமைச்சரானார், யாரால் முதலமைச்சரானு ஊருக்கே தெரியும், கரெக்டா? அதெல்லாம் மறந்துட்டு நீ கதை விடுறார். கட்சி சின்னத்தை முடக்கினார் பன்னீர்செல்வம். குருமூர்த்தி பிஜேபியை சேர்ந்த துக்ளக்காசிரியர் குருமூர்த்தி சொல்லி தான் போய் தர்மயுத்தம் தொடங்கின பன்னீர்செல்வம். மோடி சொன்னதுனால தான் நான் வந்து துணை முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கிட்டேன்னு சொன்ன பன்னீர்செல்வம். அதிமுகவுக்கும் மோடிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இப்போ வந்து அந்த பொதுச்செயலாளர் பதவியை நம்ம பொதுச்செயலாளர் நீக்கிட்டு மோடியை மறைமுகமாக ஆக்கி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அண்ணா படத்தை எடுத்துட்டு தாடியோட மோடி படத்தை போட போகிறாங்க, அதுதான் உண்மை. ஆனால் அதுக்கு இந்திய மக்களும் வழிவிட போகிறதில்ல, தமிழ்நாட்டு மக்கள் இந்த மோடியோட பிள்ளைகளை மோடியை டாடின்னு சொல்கிற பழனிசாமி பன்னீர்செல்வம் இந்த கம்பெனியை நிச்சயம் இந்த தேர்தலில் முடிவு கொண்டு வருவீங்க. எப்படி 18 தொகுதிகள்லேயும் அவங்க தோல்வியை சந்திக்க போகிறாங்களோ அதனால தான் பயந்துக்கிட்டு நம்ம 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அடுத்தது நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. சபாநாயகர் வேலையை சட்டமன்றத்தை நடத்துறது இல்லை, கசாப்பு கடைக்காரர் மாதிரி உட்காந்துட்டு வர்ற ஆடெல்லாம் வெட்டுற மாதிரி எம்எல்ஏக்களை பதவி நீக்கம் பண்ணுறது தான். இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பாடம் புகட்டணும். ஏன்னா இது நீதிமன்றம்லாம் அவங்க சட்டத்தை தான் பார்ப்பாங்க, நீங்கள் தான் தர்மத்தை பார்ப்பீங்க. நீதிமன்றங்கள் நாம் குறை சொல்லி பலனில்லை, அவங்க சட்டத்தின் சட்ட புத்தகத்தின்படி தான் நடப்பார்கள். ஆனால் மக்களாகிய நீங்கள் தான் நாட்டின் ஜனநாயகத்தின் நிஜமானவர்கள். நீங்கள் அளிக்கின்ற தீர்ப்பு தான் இது இறுதி தீர்ப்பு. அதனால் தான் புரட்சி தலைவர் சொல்வார், மகேஷ் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு. அந்த தீர்ப்பை நீங்கள் வழங்கணும். மதுரை மண்ணில் நீங்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவீங்கன்னு தெரியும். திருப்பரங்குன்றத்தில் தமிழ்நாட்டு நலனை மீட்டெடுக்க, அம்மாவின் புகழை மீட்டெடுக்க, நமது உரிமைகளை மீட்டெடுக்க, ஏழை எளிய மக்களின் நல்வாழ்வுக்கு திட்டங்களை கொண்டு வர அரசு ஊழியர்கள்,
ஆசிரியர்கள், வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், விவசாயிகள், அனைத்து தரப்பு தொழிலாளர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், வியாபாரிகள் என அனைத்து தரப்பு மக்களின் நலத்தை பாதுகாக்க, தமிழகத்தின் உரிமைகளை மீட்டெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி. அம்மாவின் தொண்டர்களால் வழிநடத்தப்படுகின்ற இயக்கம் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் இந்த துரோகிகளை முடிவுக்கு கொண்டு வர வாக்களிக்கிறீர்கள். அவர்கள் எத்தனை ஆயிரம் விலை பேசியாவது மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று தெரிகிறார்கள். நிச்சயம் அவர்களை ஆர்கே நகர் தொகுதி மக்கள் போல நமது திருப்பரங்குன்றம் தொகுதி மக்களும் அவர்களை தோற்கடிப்பீர்கள் என்பது எனக்கு தெரியும். இந்த பகுதி மாநகராட்சியில் சேர்ந்த பிறகு அதிமுக கவுன்சிலராக யார் இருந்தாருன்னு தெரியும் உங்களுக்கு. ஆளுங்கட்சி இன்னைக்கு வேட்பாளர், அதாவது கூரை ஏறியே கோரி பிடிக்க முடியாதவங்க வானை ஏறி வைகுண்டம் போற கதையா கவுன்சிலராக இருந்தப்பே, அது ஆளுங்கட்சி கவுன்சிலராக இருந்தப்பயே சாலை வசதி, குடிநீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் செய்யத்தர முடியாதவர். இந்த பழனிச்சாமி கம்பெனி முடிய போகிற நேரத்தில் அது அங்கெல்லாம் கமிஷன் கொடுக்கலன்னா எந்த காரியம் நடக்காது. கமிஷன் கொடுத்தாதான் ஃபைல் இந்த டேபிள்லேருந்து அடுத்த டேபிளுக்கு போகிற காலம். அம்மா இருந்தப்பயே ஒன்றும் வேலைக்காகலை, பழனிச்சாமி பன்னீர்செல்வத்துக்கிட்ட வேலைக்காகுமா? தயவுசெய்து எண்ணி பார்த்து நீங்கள் தெருக்காரவங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. நாட்டு நலனை முக்கியமாக வச்சு வாக்களிங்க. ஆளுங்கட்சியில் கவுன்சிலராக இருந்தப்பயே எதுவும் செய்ய முடியாதவர் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. அங்கே பல சண்டை இதில் பலிக்கடை வாங்கிட்டாங்க ஒரு ஆளை. அங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேண்டிடேட்டை சொல்லி வரிசையாக பலிக்கடாவை இது பழைய கவுன்சிலர் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு நம்ம பொறுப்பு இல்லை. ஏன்னா தப்பான வழியில் போகிறவங்க தப்பாக தானே சந்தி, உப்பு தின்னா தண்ணி தானே குடிக்கணும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இந்த முறை அடிக்கின்ற அடியில் தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த ஒரு அரசியல்வாதியும் துரோகம் என்ற வார்த்தையை நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாக்களிக்க வேண்டும். சிறைச்சாலையில் இருக்கின்ற நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு செய்த துரோகத்திற்கு நீங்கள் தான் தக்க பாடம் புகட்ட வேண்டும். வாரணாசி பன்னீர்செல்வத்தையும் அந்த எடுபடி பழனிசாமியையும் இந்த தேர்தலோடு நீங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதிமுகங்கிறது ஒரு கம்பெனி, இப்போ ஆட்சிங்கிறது அம்மா இருந்த மாதிரிலாம் ஒரு அரசாங்கம்லாம் கிடையாது. 33 பேர் நடத்துகிற கம்பெனி இது. அந்த கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பழனிசாமி பன்னீர்செல்வம் இங்கே இருக்கார், ஒரு பெரிய மேதை, ஒரு சயின்டிஸ்ட்டு செல்லூர் ராஜு, இன்னொரு அதிமேதாவி ஆர்பி உதயகுமார். 2007 நான் ஏர்போர்ட்டுக்கு வந்தேன்னா என்னை பார்த்தா இப்படி குமிஞ்சு நிற்கிற உதயகுமார் இன்றைக்கி என்ன எந்த ஊருங்கிறாரு. உங்கள் கட்சியோட கொள்கை என்னன்னு தக்க தப்பிச்சல பார்த்து கேட்குறாரு. எங்கள் கட்சியோட கொள்கையே உங்களை முடிவுக்கு வரணும், துரோகத்தை வேற இருப்பது தான். எப்படி புரட்சி தலைவர் 72 துரோகத்தை வேற இருக்க அதிமுக திறந்தாரோ அந்த அதிமுகவிலே இன்றைக்கு துரோகம் செய்தவர்களை வேரோடு வேரடி மண்ணோடு சாய்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். தமிழகத்திலே நல்லாட்சியை கொடுப்பவும், தமிழக மக்களின் இழந்த உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்கவும், தமிழ்நாட்டு மக்களின் கொள்ளை போன பணத்தை எல்லாம் மீண்டும் கஜனாவிலே சேர்க்கவும் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் இந்த மாபெரும் மக்கள் இயக்கம். அம்மாவின் திருவுருவப் படத்தை தாங்கி இருக்கின்ற இந்த கொடியிலே உள்ள அம்மா என்ற கம்பீரமான இரும்பு பெண்மென்மையின் படத்தை வைத்திருக்கின்ற இந்த இயக்கம் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால், டெண்டர் பார்ட்டிகளால் அல்ல, உண்மையான தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம். இங்கே உள்ளவர்கள் வருமானத்திற்காக இல்லை, அம்மாவின் கட்சிக்காக இருப்பவர்கள், கட்சியை மீட்டெடுக்க இருப்பவர்கள், புரட்சி தலைவரின் சின்னத்தை ஜனநாயக முறைப்படி மீட்டெடுக்க இருப்பவர்கள். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டி உங்களது வேட்பாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம் அம்ம சின்னம், மக்கள் செல்வர் டிடிவி கண்ட கழக சின்னம். பரிசு பெட்டகம், பரிசு பெட்டகம் அம்ம சின்னம், மக்கள் செல்வர் போராடி பெற்ற கழக சின்னம். தடைகள் எல்லாம் தகர்த்த சின்னம், தமிழகத்தை உயர்த்தும் சின்னம், மக்களின் ஆதரவை பெற்ற சின்னம். மக்கள் செல்வர் கண்ட சிம்மா 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 சிம்மா.
பெட்டகம் உங்கள் சின்னம் உங்கள் சின்னம் பரிசு பெட்டகம் உங்கள் சின்னம்.